வேட்பாளர் மற்றும் கட்சியின் சின்னம் வாக்காளர் மனதில் இடம் பெற வேண்டுமா உங்கள் கட்சி விளம்பரத்தை வேட்பாளர் அறிமுகத்தை எளிதாக்குகிறோம் உங்கள் கட்சியின் சின்னத்தை வாக்காளர் வீட்டில் ஒரு அங்கமாக மாற்றும் வகையில் மொபைல் சார்ஜர் ஸ்டாண்டில் பிரிண்ட் செய்து தருகிறோம் தொடர்பிற்கு நைன் சசிகலாவை பற்றியான பேச்சுக்கள் மோடி தரப்புலயோ அதிமுக தரப்புலயோ எதுவுமே இழவே இல்லையே என்ன ஒரு அமைதியான ஒரு மௌனத்தில் இருக்கிறார் சசிகலா அடுத்து என்ன நடக்க போகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனக்கான பலம் என்ன நம்ம பின்னால் யார் வருவார்கள் அமைச்சர் வருவார்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கிறதை கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிரதமர் விசிட்டுக்கு அப்புறம் பிரதமர் என்ன நினைக்கிறார் பிஜேபி என்ன நினைக்குது இவங்க நம்மளை சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறத முடிவை பார்த்து கொண்டு அதற்கு அடுத்த கட்ட நர்வை சசிகலா வைப்பார் அப்போது வந்து நிச்சயமாக அது ஒரு அனுபவம் வாய்ந்த முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சசிகலா ஆப்ஷனை எதுவுமே ஒரு பேசு பொருளாக இல்லைன்றது பட்டவர்த்தனமாக தெரியுது ஓபிஎஸ்இபிஎஸ் கையை தான் நிகழ்ச்சி முடிந்ததும் அவர் வந்து உற்சாகமாக தூக்கி காட்டுறாரு பிரதமரை பொறுத்த மட்டும் நிச்சயமா அப்படி தான் பார்க்குறாரு சசிகலா அவர் வந்து இந்த கூட்டணிக்கு தான் பிஜேபியோட கணக்காக இருக்கும் அதிமுக இப்போ பிஜேபியை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கு நாளைக்கு அதிமுகவில் இருக்கிறவர்கள் பிஜேபிக்கு மொத்தமாக படையெடுப்பார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் பிரைம் மினிஸ்டரே வந்து முதலமைச்சரை மட்டும் சந்திச்சு ஓபிஎஸ் சந்திக்காம இருக்காருன்னா அதுல ஏதோ ஒரு சமிக்கை கொடுக்குறாரு ஓபிஎஸ்க்கு சசிகலாவுக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தம் ஓபிஎஸ்ஸும் ஓபிஎஸ் ஒரே மேடையில உட்கார ஒரே மேடையில உட்கார எல்லாம் உட்கார்றாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் வர்ற அன்னைக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு அயோத்திக்கு ராமன் போல தமிழகத்துக்கு ஓபிஎஸ் மறைமுகமா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் கிட் பண்றாரு என்ன முடிவில் இருக்காரு மட்டும் ஒன்று அதிமுகவுக்குள் சசிகலா தரப்பினரை சேர்க்க வேண்டும் ஓபிஎஸ் மட்டும் இல்ல அந்த முக்குளத்தூர் வகுப்பை சேர்ந்த எந்த அமைச்சரும் இதுவரை வாயை திறக்கவில்லை செல்லூர் அவர்கள் வாய திறக்கல உதயகுமார் அவர்கள் வாயை திறக்கல இவங்க யாருமே சசிகலா பத்தி எந்த விதமான இது இதுவரைக்கும் சொல்லாம மௌனம் காக்குறாங்க சசிகலா விஷயத்துல தீர்க்கமா எதிர்க்காங்கன்னா சசிகலா வேண்டாம் சசிகலா இல்லாமல் எங்களால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க அந்த எண்ணத்துல தானே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை ஜெயிக்கிறோம் வெற்றி தோல்வியை பத்தி கூட அவர் பொருட்படுத்தல ஆனா கட்சிங்கிறத அண்ணா திமுக கட்சி திருப்பியும் சசிகலாவிடம் சொல்லக்கூடாது பிஜேபி மூல நான் கேட்கறது சசிகலா விஷயத்துல ஒரு ஆப்ஷன் அவங்க வந்து சசிகலாவை ஒரு ஃபேக்டரா பாத்துட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல சசிகலா வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துட்டதா தான் சசிகலா வேண்டாங்கிறதா பிஜேபியோட மேலிட முடிவா இருந்தது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடி பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கணபதி நம்முடியே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கணபதி சார் வணக்கம் மோடி அவர்களுடைய தமிழக வருகை ஒரு அரசு பயணமாக இங்கே வந்து சில முக்கிய அரசு விழாக்குகளில் பங்கேற்று திறப்பு விழாக்களை நிகழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார் இந்த விழாவில் கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே அவங்க என்டிஏ அலைன்ஸ் இருந்தவங்களே எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது எல்லோரும் பங்கேற்றார்கள் முதல்ல மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு இல்லைன்னு சொன்னாங்க மறுநாள் காலையில் திடீர்னு அவங்களுடைய பிரதிநிதிகள் தான் போனாங்க பெரிய அளவுக்கு பாமக தேமுதிக முக்கிய தலைவர்கள் போன மாதிரி தெரியல அடுத்த கட்ட தலைவர்கள் அவங்க போயிருந்தார்கள் மோடி வருகையும் அதே போல் அந்த என்டிஏ அலைன்ஸ் இப்போ தேர்தல் போகுது அதிமுக கூட்டணி முடிவாகி விட்டதா அவங்களுக்கு தெரியுதா நடந்த நிகழ்வுகள் பார்க்கும் பார்க்கும்போது எல்லோரையும் அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதிமுக கூட்டணி அலைன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத எடுத்துக்க முடியுமா இல்ல அதிமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் பாமக தேமுதிக பிஜேபி இந்த கட்சிகள் வந்து ஏற்கனவே வந்து அந்த கூட்டணியை விட்டு வெளியே போக முடியாத இடத்துக்கு வந்துட்டாங்க சோ அந்த கூட்டணிங்கிறது உறுதி தொகுதி பங்கீடு முடிந்ததா இல்லையா அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி ஏன்னால் இப்போ பிஜேபியோ தேமுதிகவோ பாமாகவோ வந்து நிச்சயமா திமுக கூட்டணி போக முடியாத ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க சரி அப்போ மூன்றாவதாக ஒரு அணி அப்படிங்கிறத வந்து தேமுதிகாவை பொறுத்த மட்டும் பாமாக்காவை பொறுத்த மட்டும் இவங்கெல்லாம் வந்து கடந்த தேர்தலில் பார்த்துருக்காங்க மூ பாஜகவை பொறுத்த திமுகவோட சேருவாங்களான்றது ஒரு சந்தேகம் தான் அது தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டர் ஆனால் பாமக தேமுதிக அப்படி சொல்லிட முடியுமா நான் திமுகவோட போகாத பாமாக்காவை பொறுத்த மட்டும் டாக்டர் ராமதாஸ் முன்னாடி பேசும்போது அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லைன்னு ஓரோட பேசி பேட்டி கொடுத்தாரு அப்போ திமுக அவர் போறாரான்னு ஒரு சில சலசலப்பு மீடியாக்குள்ள செய்தி எல்லாம் கூட வந்தது அப்போ விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாமகவும் திமுகவும் மாறி மாறி கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முரசொலி பத்திரிகையில பாமகவை கடுமையாக விமர்சித்து போனாங்க அதுக்கு இப்போ எதிர்ப்போ எதிர்ப்பாங்க இவங்களும் கடுமையாக திமுக விமர்சிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தேமுதிகவை பொறுத்த மட்டும் என்னென்னா அவங்க கடந்த முறை நம்ம பேசினப்போ வரலையேங்கிற திமுகவுக்கு ஒரு கோபம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்களோட வாக்கு வங்கி சரிந்து விட்டது அவர்கள் வருவதால் நம்ம இருக்கிற இடங்களை கூடுதலாக பிரித்து கொடுக்கறதுல கூட்டணியில் பிரச்சனை வரணும் திமுக அவங்களையும் ஒரு பொருட்படுத்தாத மாதிரி காமிச்சிட்டாங்க அந்த இடத்துல தான் ரெண்டு கட்சிகளுக்கும் அதிமுக கூட்டணின்னு உறுதிங்கிறது இதாயிட்டு அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு கூட்டணி இல்லாமல் கடந்த முறை மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிட முடியுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா பத்தாண்டு கால ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அந்த அதிருப்தியெல்லாம் சமாளிக்கணும் ஒரு பெரிய கூட்டணி இருந்தால் நல்லது அந்த அடிப்படையில் அவங்களும் பாமக பிஜேபி தேமுதிக கூட்டணி வேணும்னு தான் விரும்புகிறாங்க அதில் பாமகவை வந்து பொறுத்த மட்டும் அவங்க வந்து அவங்க கேட்குற தொகுதியில் கொடுத்து அக்காமடேட் பண்ணுறது தான் முதல் கவனம் செலுத்துறாங்க காரணம் என்ன தேமுதிக பொறுத்த மட்டும் கொஞ்சம் முன்ன பின்னா கொடுத்தா கூட வந்துடுவாங்க ஏன்னா அவங்க பெரிய அளவில் வாக்கு வங்கி கடந்த முறை வைத்திருந்தது போல அந்த நாற்பத்தோரு தொகுதி வாங்கி பதினொன்று வாங்கினது போல இல்லைங்கிறதுனால இது பண்ணாங்க அதில் இப்போ பாமகவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு தொகுதிகள் வந்து எவ்வளோ அப்படிங்கிற எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் பேசியிருப்பாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அதனால பாமக பிஜேபி தேமுதிகவுக்கு தான் சீட்டு அத இப்போ பா இருபத்தஞ்சோ முப்பதோ ஏதோ ஒரு கணக்கு அது மாதிரி தேமுத்திக்காக பத்து பதினஞ்சு இப்படி ஏதோ ஒரு கணக்கு சொல்லியிருப்பாங்க அந்த அடிப்படையில் அந்த கூட்டணி முடிவானதுனால அது பாம பிரதமர் விழாவுக்கு அழைத்து உடனே அவங்கெல்லாம் பிரதிநிதிகள் அனுப்பிட்டாங்க ஒருவேளை தொகுதி பங்கிடும் அதாவது எண்ணிக்கை அடிப்படையிலயும் முடிவாய் உறுதியாயிருந்தால் டாக்டர் ராம்தாஸ் பிரேமராஜா விஜயகாந்த் அவங்களாம் கூட வந்திருப்பாங்க ஸோ அந்த எண்ணிக்கை குறைவாக பற்றி இன்னும் முடிவாகாதனால தான் அவங்க பிரதிநிதிகளை மட்டும் அனுப்பிட்டாங்கன்னு பார்க்குறேன் சரி அனேயமா கோயமுத்தூரில் நடக்கக்கூடிய மோடி விழாவில் வந்து எல்லாருமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே இதில் பாஜக எவ்வளோ சீட்டு பெறப்போகிறது அப்படின்றதுதான் பிரதான கேள்வி பாஜகவுக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கும் ஏன்னா அறுபது சீட்டெல்லாம் கேட்கக்கூடியதாகலாம் நம்ம கடந்த ரெண்டு மாதங்களாகவே பேசிட்டு இருந்தோம் இப்போ பாஜகவுக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கும் பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க அறுபது தொகுதிங்கிற கேட்குறது என்னென்னா அவங்களுக்கு பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை வச்சு அவங்க குறிப்பிட்டு சொல்கிறது அதாவது கோயம்புத்தூர் எத்தனை தொகுதிக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊற்றின தொகுதிகள்னு கேட்குறது பட் அவங்கள பொறுத்த மட்டும் குறைந்தபட்சம் முப்பது தொகுதிகளாக வாங்குவாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஒருவேளை முப்பதுக்கும் குறைவாக வருகிறது அப்படின்னா கூட அவங்க இருபத்தஞ்சி சீட் வாங்கினாலும் அதே தொகுதி எண்ணிக்கை நிச்சயமாக பாமக கேட்பாங்க பிஜே ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் கடந்த முறை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டிட்டோம் குறைந்தது ஒரு நூற்றி எழுபது தொகுதியாக நாங்கள் இப்போ போட்டியிடணும்னு கிளைம் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் பிஜேபியோடு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க கிட்டத்தட்ட அதுவும் முடிவாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை இருபத்தைந்து முப்பது அந்த தொகுதிக்குள்ள எண்ணிக்கைகளுக்குள்ளே இருபத்தைந்து டு முப்பது பிஜேபி கேட்கலாம் அதே எண்ணிக்கையில் பாமகவுக்கும் கிடைக்கலாம் தேமுதிகவுக்கு குறைந்த கொஞ்சம் குறைந்த குறைந்த எண்ணிக்கை கிடைக்கலாம் ஆனால் தேமுதிக காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு வந்து அஸ்யூர் பண்ணலாம் ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமோ இல்லை இது இது குறைந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எம்பி எம்எல்ஏக்கள் எடுத்துகிட்டால் சுதீஷுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி தாருங்க கூட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் இந்த கூட்டணி அப்படியே தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன் சரி சசிகலா வருகை கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாள் ஆயிடுச்சு அவங்க வந்து ஒரு வாரமே ஆயிடுச்சு அவங்க ஃபேக்டர் பெரிய அளவுக்கு ஏதேனும் ஒரு தாக்கத்தை இருந்தாங்க ஒருவேளை மோடி வராரு அரசு விழாவுக்கு வராரு இந்த நேரத்துல எதுக்கு பரபரப்புன்னு கூட சசிகலா ஒதுங்கி இருக்கிறதா கூட சிலர் பேசினாங்க சசிகலாவை பற்றியான பேச்சுக்கள் மோடி தரப்புலையோ அதிமுக தரப்புலையோ எதுவுமே இழவே இல்லையே என்ன ஒரு அமைதியான ஒரு மௌனத்தில் இருக்கிறார் சசிகலா அடுத்து என்ன நடக்க போகிறது சசிகலாவை பொறுத்த மட்டும் அவர்கள் வந்து அரசியலில் நேரடியாக வரலையே தவிர பின்னால் இருந்து வந்து கிட்டத்தட்ட ஜெயலலிதாவுக்கு மூ முழு நேரம் ஆலோசனை ஆலோசகராக தான் இருந்திருக்கிறார் அதாவது சும்மா ஏதோ ஒரு நேரம் ரெண்டு நேரம் இல்லாமல் இருபத்தி நாலு நேரமும் ச ஜெயலலிதாவோடு தான் இருந்திருக்கிறாரு பல நே பல மணி பல விஷயங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள் பல்வேறு சூழல்கள் ஒரு வெற்றி தோல்வி இக்கட்டான சூழ்நிலை நல்ல கொண்டாட்டமான சூழ்நிலை எல்லா கட்டத்திலுமே சசிகலாவும் ஜெயலலிதாவும் ஒன்றாக தான் இருந்திருக்கிறார் அப்போது ஜெயலலிதாவோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு வகையில் சசிகலாவோட பங்களிப்பு இருக்கும் அப்போது இவ்வளோ நாள் அந்த வெற்றி தோல்வியை பார்த்த சசி சசிகலாவை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அதாவது அவர் வந்து அரசியலில் அவர் ஒன்றும் பெரிய சேவ பெருசாக ஒன்றும் வந்துடல அவங்க புதுசு நேற்று இன்றைக்கி தான் அவங்க அரசியலுக்கே வராங்க அதனால அவங்களுக்கு ஒன்றும் சேர்த்து சொல்ல தெரியாது அவங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு நம்ம அப்படியே டப்பான ஒரு மதிப்பீடு பண்ண முடியாது அதுதான் வந்து அவரோட அமைதியை காட்டுது அவர் வரும்போது எல்லாரும் எதிர்பார்த்தே என்னன்னா அவர் இந்த உழவு பெரிய அலை கூட்டத்தை ஏற்படுத்தி வந்துட்டு சென்னையில வந்த உடனே எனக்கு துரோகம் பண்ணி விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற வாசகத்தை சொல்லுவாரு இல்லைன்னா ஓபிஎஸ் ஓ எடப்பாடி உங்களுக்கு எல்லாம் அந்த ஆட்சியை தக்க வச்சு கொடுத்தது நான் தான் எல்லாம் ஏதாவது பேசுவாருன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் எதுவுமே பேசலை எல்லாரும் அமைதியாக இருந்து என் கூட வாங்க அப்போ தான் நம்ம பொது எதிரியான திமுக வீழ்த்த முடியணும் அப்படின்னு பேசுகிறாருனாவே அவர் ரொம்ப அரசியல் முதிர்ச்சியோடு பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் இப்போவும் கூட அவர் என்னென்னா தன்னோட பலம் என்னங்கிறதா மௌனமாக அவர் கணித்து வருகிறான்னு பார்க்குறேன் அதாவது தனக்கு யாரெல்லாம் உறுதியாக விசுவாசமாக வருவார்கள் இந்த அப்படிங்கிறத அவர் கணக்கு போட்டு வரான்னு நான் பார்க்குறேன் இப்போ டிடிவி தினகரனை பொறுத்த மட்டும் சேமஸ் பல சமயங்களில் அவசரமாக நிறைய கமெண்ட் பாஸ் பண்ணிடுவார் ஸோ அது எதிர்வினை ஆற்றப்படும் போது தான் அப்போது அவருக்கு அந்த கஷ்டங்கள் அவருக்கு தெரியுது இப்போ உதாரணமாக நீங்கள் சிவி சண்முகம் சண்முட்டர்லே அவர் எந்த ம இதில் இருந்தாரோ எந்த நெ நிலமையில் இருந்தார் நிதானமாக இருந்தாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்ல போய் தான் அமைச்சர் சி வி அதுக்கு ரொம்ப மோசமான வார்த்தையை சொல்லி அது தேவையில்லாத ஏற்படுத்தி விட்டு சர்ச்சைகள்லாம் ஆனால் சசிகலாவை பொறுத்த மட்டும் அந்த போன்று வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கார் அவர் வந்து ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமியவோ ஏன்னா இத்தனைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சசிகலாவால் நான் முதலமைச்சராகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம் பண்ணலை அப்போ அந்த இடத்துல அவங்க என்னன்னா நம்மளோட பலம் என்னன்னு பார்க்கறாங்க இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனக்கான பலம் என்ன நாம பின்னால் யார் வருவார்கள் அமைச்சர் வருவார்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்ங்கிறத கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிரதமர் விசிட்டுக்கு அப்புறம் பிரதமர் என்ன நினைக்கிறார் பிஜேபி என்ன நினைக்குது இவங்க நம்மளை சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறத முடிவை கொண்டு அதற்கு அடுத்த கட்ட நர்வை சசிகலா வைப்பார் அப்போது வந்து நிச்சயமாக அது ஒரு அனுபவம் வாய்ந்த முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லை சசிகலா ஆப்ஷனை எதுவுமே ஒரு பேசு பொருளாக இல்லைன்றது பட்டவர்த்தனமாக தெரியுது சிபிஎஸ் கையை பிடிச்சி தான் நிகழ்ச்சி முடிந்ததும் அவர் வந்து உற்சாகமாக தூக்கி காட்டுறாரு பிரதமரை பொறுத்த மட்டும் நிச்சயமாக அப்படி தான் பார்க்குறாரு சசிகலா அவர் வந்து இந்த கூட்டணிக்கு தேவையில்லைங்கிறதான் பிஜேபியோட கணக்காக இருக்கும் காரணம் என்னென்னா பிஜேபியை பொறுத்த மட்டும் ஒரு ரெண்டு இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா முதல்ல வந்து ரெண்டாவது இடத்துக்கு வரணும் ரெண்டாவது இடத்துக்கு வரணும்னா முதல் ரெண்டு கட்சியில் ஒரு கட்சியை காலி பண்ணணும் இதுதான் வந்து அவங்களோட வழக்கமான பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இது மற்ற மாநிலங்களில் நம்ம இதை பார்த்துருக்குறோம் நீங்கள் இப்போ மேற்கு வங்காளத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளெல்லாம் பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு முத முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ஒம்பதுலாம் மம்தா பானர்ஜியோட கூட்டணி வைத்து லோக்சபாவை சந்தித்தாங்க பிஜேபி அதற்கு பிறகு மம்தா பானர்ஜியால் தான் நான் வந்து காங்கிரஸை எதிர்ப்பதற்கு மம்தா பானர்ஜி பாஜகவோட கூட்டணி வைத்து அவங்க வந்து பிஜேபி அங்கே வளர ஆரம்பிச்சிது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மம்தா பானர்ஜி கட்சியில் இருக்கிற திரிணாமுல் கட்சியிலேருந்து ஊராட்சித் தலைவரில் ஆரம்பித்து எம்எல்ஏ எம்பி மந்திரி எல்லாரையும் இன்னைக்கு பிஜேபி இழுக்குது ஏகப்பட்ட பேரை இழுத்து இன்றைக்கி பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு மாநிலத்தையும் இப்போ தெலுங்கு தேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு நான் மோடி வரும் ரொம்ப நெருங்கி நண்பராக இருந்தாங்க அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் அவ்வளோ பெரிய முக்கிய வாய்ந்த கட்சியாக இருந்தது முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பிரதமரை சந்திக்க கூட அப்பாயின்மெண்ட் கிடைக்காமல் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஒதுக்கப்பட்டார் அதற்கு பின்பு அவர் வந்து தேர்தலில் தோற்றி தோல்வியுற்று அமெரிக்காவுக்கு அவர் சொந்தமாக சுற்றுலா பயணம் போது அவர் கட்சியில் இருந்த ஆறு ராஜ்யசபா எம்பியில் நாலு ராஜ்யசபா எம்பியை பிஜேபி எடுத்தாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதிமுக இப்போ பிஜேபியை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கு நாளைக்கு அதிமுகவில் இருக்கிறவர்கள் பிஜேபிக்கு மொத்தமாக படையெடுப்பார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது இந்த சூழலில் அதிமுகவுக்குள் சசிகலாவை கொண்டு வந்தால் அது இந்த அதிமுக பழையபடி ஒரு ஸ்திரமான கட்சியா ஒற்றை தலைமையோட வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடி எல்லோரும் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் கடந்த காலங்களில் திரு கணபதி உட்பட பலர் வந்து பேசுனது வந்து யாருக்குரிய பாஜக மறைமுகமாக சசிகலா தினகரனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாம் தெரியுதுன்னு பேசியிருக்கோம்மா அப்படி இருந்தது நான் என்னன்னா இப்போவும் கூட நீங்க பிஜேபியில இருக்கக்கூடிய மாநில அளவுல இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் அதாவது உதாரணமா சொல்லணும்னா மு முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆஹ் இள கணேசன் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சசிகலா தனியாக போனால் நிச்சயமா அண்ணா திமுகவோட வாக்கு வங்கி இரண்டாக பிளவுபடும் அது வந்து நம்ம கூட்டணியில இருக்கக்கூடிய இருக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துவோம் நம்ம பத்து எம்எல்ஏ வரணும்னு நினைக்கிறோம் நமக்கும் பாதிப்பு ஏற்படுத்தணும்னு அவங்க ஃபீல் பண்றேன் ஸோ அந்த அடிப்படையில் பிஜேபி வந்து சசிகலாவை சேர்க்குமா அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்போதான் அதை ஒரு கணிப்பு இருந்தது இப்போ வரைக்கும் கூட அந்த ஆப்ஷன் இருக்குது என்ன காரணம் அந்த டிடிவி தினகரன் இதுவரை வாயை திறக்கல பிஜேபி பற்றிய விமர்சனமே விமர்சனங்களே இல்ல கடந்த காலங்களில் பிரதம மினிஸ்டரை பத்தியோ இல்ல பிஜேபியை கடுமையான விமர்சனம் வைத்தவர் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு பிஜேபி கொண்டு வந்திருக்குற மாதிரியான வார்த்தைகளை நல்ல நல்ல திட்டங்களை திட்டங்களை கொண்டு என்ன அர்த்தம்னா பிஜேபியோட இன்னமும் ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கணும் நம்ம திருப்பி அதிமுக சேர்ந்து பிஜேபி கூட்டணியோட விற்கணும் அப்படிங்கிற எழுது எதிர்பார்ப்புல தான் சசிகலா தரப்புல இருக்கிறாங்க ஆனா பிஜேபி என்ன செய்யுங்கிறத நம்ம பார்க்குறோம் பிஜேபிக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒன்னு சசிகலாவை உள்ளே சேர்த்துக்கு சொல்லி ஒருங்கிணைந்த அதிமுக பழைய காலத்து அப்போ அதிமுகவை கொண்டு வந்து ஒற்று அண்ணா அதிமுகவை உருவாக்கி அதோட பிஜேபி மற்ற கட்சிகள் கூட்டணி சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்து பிஜேபி ஒரு பத்து எம்எல்ஏவாவது பிடிக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு இரண்டாவது வந்து சசிகலாவே அதிமுக சேர்க்க விடாமல் பண்ணிவிட்டால் அது ஒருவேளை அதிமுகவுக்கு தோல்வியை கூட ஏற்படுத்தலாம் ஆனால் அந்த கட்சி பலம் இழந்துவிடும் கட்சி பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் வந்து எப்படி தெலுங்கு தேசத்தில் எம்பிக்களை பிடிச்சாங்களோ அதை மாதிரி எப்படி மம்தா கட்சியில மந்திரிகள் எல்லாரையும் பிடிச்சாங்களோ அதை மாதிரி நாளைக்கு அதிமுகவில் இருந்தும் கூட பிஜேபிக்கு பல முக்கிய தலைவர்கள் வாய்ப்பு இருக்கு ரெண்டு ஆப்ஷன்ல மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குன்றீங்க அதிமுகவை பலவீனப்படுத்துவது அல்லது சசிகலா தினகரன் உள்ளிட்ட எல்லோரையும் ஒன்றிணைந்து அதிமுகவை சேர்த்து பலப்படுத்துவது அதன் மூலமாக வெற்றி பெறுவது வெற்றி பெறுவது இது ரெண்டுத்துல ஒரு ஆப்ஷனே எடுக்கலாம் சார் ஒன்னு வந்து எது நடக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ ஒன்று வந்து எம்எல்ஏக்களை ஒரு சசிகலா உள்ளே சேர்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆறு எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபி பெற்று விடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் இரண்டாவது வந்து இப்போ எம்எல்ஏ கணக்கு தேவையில்லை ஆனால் நம்ம கட்சி பலமாக வேண்டும் என்றால் திமுக பலவீனம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இதுல பெரும்பாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா சசிகலாவை வந்து கடைசி நேரத்திலாவது சேர்த்துக் கொள்ள முயற்சி பண்ணுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிஜேபி நிர்வாகிகள் என்ன நினைப்பாங்கன்னா நாம் வெற்றி பெற வேண்டும் ஒரு வலுவான கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலையா மோடிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை இருந்தது இப்போ அப்படி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு இதெல்லாம் இருக்கு நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு அதுவும் அசம்பிளி தொகுதி ஒரு ஐயாயிரம் ஓட்டு ரெண்ட ரெண்டாயிரம் ஓட்டுலயாவது நம்ம ஒரு சில தொகுதிகளை வெற்றி பெற்றலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மாநில அளவிலான பிஜேபி நிர்வாகிகளிடம் அவங்க வந்து சசிகலாவை சேர்க்கணும்னு வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுதான் வந்து பொன்ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் பேசுகிறார் பொன்ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆருக்கு எவ்வளவு கூட்டம் இருந்ததோ அந்த கூட்டத்தை ஒப்பிடும் வகையில் பேசுகிறார் சசிகலாவை சேர்த்து கொண்டால்தான் அதிமுக வெற்றிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் அதிகப்படியான வாய்ஸ் யாரு சி டி ரவி போன்றவர்கள் தான் அவங்க உட்கட்சி விவகாரம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அது சொல்லுவாங்களே தவிர பட் பேசுறது பிரைம் இருக்கு நீங்க முதலமைச்சரை மட்டும் சந்திச்சு சந்திக்காம இருக்காருன்னா அதுல ஏதோ ஒரு சமிக்கை கொடுக்கிறார் என்ன சம்பந்தம் இல்லையே இபிஎஸ்

தேஜஸ் யாதவ் கட்சியை பறிச்சிட்டாரு இந்த மாதிரிலாம் கட்சியை பறிச்சு பதவியை பறிச்சிருக்காங்க ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம ஓபிஎஸ் வந்து தன்ட்ட ஒப்படைச்ச பதவியை ஒழுங்கா ஒப்படைச்சாரு அப்படின்னு சொல்லும் போது சொன்ன வரலாறு சொல்றாரு சொல்றாரு அப்போ அந்த இடத்தை இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இப்ப யாராவது ஒருத்தர் இப்போ இந்த மாதத்துல ரெண்டு மூன்று பத்திரிகை அதுவும் பிரைம் மினிஸ்டர் வர்ற அன்னைக்கு சொல்றது அப்படிங்கறது அப்ப என்ன அர்த்தம் அதாவது என்னன்னா நான் வந்து நல்லவன் என்ன முடிவில் இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் ஒன்று அதிமுகவுக்குள் சசிகலா தரப்பினரை சேர்க்க வேண்டும் அப்படி சேர்க்க சேர்க்காத பட்சத்தில் அதிமுக ரெண்டா பிளவுப்படும் அப்படி பிளவுப்படும் போது நமக்கு ஒரு தலைவர் அந்தஸ்து கிடைக்கும் அதாவது சசிகலா தரப்பே வந்து நம்மை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறா நினைக்கிறேன் காரணம் என்னன்னா ஏன் அவர் சசிகலா தரப்பை ஏற்கணும்னு விரும்புறாருன்னு சொன்ன சொல்றோம்னா நீங்க இன்னைக்கு கூட செய்தி பெரிய ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் பதவிக்கு வந்து அமமுக சேர்ந்த ஒரு பெண் வந்து வெற்றி பெறுகிறார் அதுல வந்து தேமுதிக திமுக கவுன்சிலர் எல்லாருமே வந்து அவரை அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்போ பெரியகுளத்துல துணை முதலமைச்சரோட தொகுதிக்குள்ளேயே அந்த அவர் சொந்த ஊர்லேயே வந்து அந்த ஒன்றிய தலைவர் துணைத் தலைவர் தேர்தலில் அமமுக வெற்றி பெறுகிறதுனா அப்போ சசிகலா உள்ள நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்தால் என்ன ஆகும் யோசிப்பாங்க திமுக வெற்றி பெற்றது வந்து வெற்றி பெற்றது அமமுக திமுக அவங்களுக்கு ஆதரவு தேமுதிக கவுன்சிலர் யாரோ ஆதரவு பண்ணியிருக்காங்க அதனால அவரை கட்சியிலிருந்து ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வேண்டியிருக்கு அந்த அந்த பின்மணி வந்து கவுன்சிலர் ஒன்றாம் ஒன்னாவது வார்டு கவுன்சிலர் இருந்தவங்க அவங்க அமுக விட நூத்தி நாற்பத்தாறு ஓட்டு அதிகமாக வாங்கி ஜெயிச்சிருக்காங்க சரி அப்போ அண்ணா திமுக விட அமமுக துணை முதலமைச்சரோட தொகுதிக்குள்ளேயே ஒரு ஒன்றிய தேர்தல் உள்ளாட்சி தேர்வுல ஜெயிக்கிறாங்கன்னா சட்டசபை தேர்தல் வரும்போது இன்னும் பலம் காட்டுவாங்க சரி அப்போ சசிகலா வந்து பிரச்சாரம் செய்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயம் இல்ல அமமுக ரோலயே சசிகல எடுக்கவே இல்லையா சார் நீங்க அண்ணா திமுகால சேர்க்காத பட்சத்துல அவங்க என்ன செய்வாங்க நீங்க அண்ணா திமுகால ஒத்திமுக கொடிய கட்டிட்டாங்க கட்டிட்டாங்க நாலு வருட சிறைவாசத்துக்கு பிறகு அப்படிதான் பயணிச்சீர் பயணிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க அவங்க வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான சட்ட ரீதியான போராட்டங்களை எடுக்கணும் சொல்ற சொல்றாரு எந்த இடத்துலயுமே கோட் பண்ணாம சசிக்கலாம் கடைசி நேரத்துல அதாவது அமமுக எப்படி தோன்றியது நீங்க கடந்த வரலாறு பாருங்க அண்ணா திமுக மீட்டெடுப்போம் நாங்க தான் உண்மையில திமுன்னு சொல்லிட்டே இருந்தாரு டிவி நகரன் எலெக்ஷன் வந்துருச்சு அப்ப நம்ம தனியாவாவது போட்டிட்டு பலத்தை காட்டணும் அப்ப அமாமுக கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்பவும் கூட அதனால கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணல ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணா நம்ம இந்த அண்ணா திமுக கோர முடியாம போயிரும் மதிமுக எப்படி திமுக பிரிஞ்சு மாறி போடாமயிரும் பார்த்தாரு ஆனால் காமன் சிம்பல் வேணுமா உங்களுக்கு பொது சின்ன வேணும்னா நீங்கள் கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க வேற வழி இல்லாமல் கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி அவர் சின்ன வாங்கினார் அப்போது அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இப்போவும் சசிகலாவுக்கு வந்ததுன்னா சசிகலாவால் கிளைம் பண்ணவே முடியாமல் போய் அதிமுகவுக்கு கிளைம் பண்ணவே முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டு முழு அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு அப்படி போயிடுச்சுன்னா அந்த இடத்துல சசிகலா என்ன செய்வார்னா அரசியல் விட்டு ஒதுங்க மாட்டார் ஏன்னா அவர் ஏற்கனவே தீவிர அரசியல் வருவேன்னாரு அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டேன்றார் ரெண்டு வரி சொல்லியிருக்காரு அப்போ என்ன பண்ணுவார்னா ஆமா அமமுகங்கிற கட்சியை வந்து கையில் எடுத்துக்குவார் எடுத்துக்கிட்டு அவரே வந்து பிரச்சாரம் பண்ணுவார் அப்படி ஒரு சூழல் வந்தால் நாம் பாதிப்போங்கிறதுனால தான் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மட்டும் இல்லை அந்த முக்குளத்தூர் வகுப்பை சேர்ந்த எந்த அமைச்சர் இதுவரை வாயை திறக்கவே இல்லை செல்லூர் ராஜா அவர்கள் வாயை திறக்கல உதயகுமார் அவர்கள் வாயை திறக்கல இவங்க யாருமே சசிகலா பற்றி எந்த விதமான கமெண்ட்டும் இதுவரைக்கும் வரைக்கும் சொல்லாமல் மௌனம் காக்குறாங்க இந்த சட்டசபை கடைசி தூட்டார் தொடர் முடியும் வரை இந்த மௌனம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் சரி இந்த சசிகலாவுடைய மௌனமும் அப்படிதான் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் ஏன்னா சட்டசபையில் வந்து அவங்க கலாட்டம் பண்ணணும் எம்எல்ஏக்களோட ஆதரவு நம்ம பெறணும் நம்ம அதை வச்சு ஒரு கூட்டம் பண்ணணும் அதை வந்து விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப முதிர்ச்சியாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் சோ அதனால என்ன நான் சட்டசபை தோற்றம் முடிந்த உடனே அப்ப பிறகு வந்து இந்த ஆட்சியாளருக்கு பவர் போயிடும் நீங்க அதுக்கு பிறகு அதிகாரிகள் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்போது அந்த இடத்துல அதிகாரம் இழந்து போன சமயத்தில் யாருக்கு ஆதரவுங்கிறத காட்டுறதுல அந்த பலப்பர்ச்சையை சசிகலா துவங்குவதில் ஐபிஎஸ் உறுதியாக இருக்கார் போல தெரியுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சசிகலாவை சேர்த்துக் கொள்ள முடியாதுன்றும் அமைச்சர்கள் விமர்சனம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது பல இடங்கள்ல பேட்டி கொடுக்கும்போது ஏற்கனவே எங்க அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லிட்டார்ல அதே தான் எங்க கருத்துன்றாரு

அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ ஜெயக்குமாரையோ இல்லை சி வி சண்முகத்தியோ கேபி முனுசாமியோ பாதிக்காது ஆனால் வந்து மது தென் மாவட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா

இந்த ஒரு அஞ்சு மாவட்டங்களில் ஒரு லட்ச வாக்குகளுக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க அந்த ஒரு லட்ச வாக்குகள் எங்கேருந்து வந்திருக்கு இங்கே டிடிவி தினகரன் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி இல்லை அதுக்கு முன்னாடி கமலஹாசன் ஒரு செலிபிரிட்டி சீமானு சினிமாவில் இருந்து வந்தவர் அவர் ஒரு செலிபிரிட்டி ஆனால் அவங்களெல்லாம் விட அதிகமாக இவர் அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் வாக்கு வாங்குறாருனா அது என்ன வாக்குகள் குறிப்பிட்ட சமூக வாக்குகள் சமூக வாக்குகள் ப்ளஸ் அதிமுகங்கிற கூடிய அடையாளப்படுத்தப்பட்ட வாக்குகள் அந்த அன்னாதிமுக வாக்கு வங்கி இவர் உடைத்தால் அது யாருக்கு நிச்சயம் பாதிப்பை ஏற்படுத்தும் அது எல்லாருக்கும் தான் வந்து அமைச்சர் தென் மாவட்ட அமைச்சர்கள் வாய திறக்காமல் இருக்காங்க நீங்க இன்னும் குறிப்பா பாருங்க அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இதுக்கு முன்னாலாம் வந்து சசிகலா வருகையை பத்தி பல முறை ஆனா ஆனால் வந்ததுலேருந்து இது வரைக்கும் அவர் எதுவும் சொல்லவே சோ இந்த மௌனம் வந்து என்னன்னா எல்லாருமே வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒரு ப ஒருவேளை சசிகலா உள்ளே சேர்த்துக்கொண்டால் நமக்கு ரொம்ப நல்லது சேர்க்காமல் பிரிந்து போனால் அப்போ அந்த பிளவு வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதிக்குங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுப்போம்னு எல்லாருமே மௌனமா இருக்காங்க இந்த சட்டசபை தூட்டத்தொடர் முடிந்த உடனே தான் இது எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை சசிகலா அமமுகவை நோக்கியே பயணிக்கிறார் அமமுக இந்த மாதிரி தனித்தே போட்டி வச்சுக்கிட்டா இப்ப கூட்டணி சிக்கல்கள் எதுன்னு வர வாய்ப்பு இருக்கா அதாவது கூட்டணியிலிருந்து அணிமாற வாய்ப்பு இருக்கா நிச்சயமா ஒருவேளை வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக வந்து சசிகலாவுடன் போகலாம் ஏன்னா அந்த சீட்டு பங்கீடு பிரச்சனை வர போது அந்த பக்கம் போகலாமே கூடுதல் தொகுதி கிடைக்கும்னு இருக்கும் ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில் அவர் அதிமுகவும் சசிகலா தலைமையில் ஒரு பார்ட் பிரிஞ்சு போயிட்டாங்க அதுவும் அதிமுக தான் தெரியுதா அது கிட்டத்தட்ட அதிமுகவோட இன்னும் ஒரு பா சா சாயமா தெரியும் இப்போ நீங்க மதிமுகங்கிறது என்ன திமுகல இருந்து பிரிஞ்சு போனவங்க ஏற்படுத்தின கட்சி தானே சரி அது மாதிரி ஒரு இது ஏற்படுத்தும் ஆனால் அந்த கட்சியோட பலம் என்னங்கிறது தேர்தலுக்கு பின்பு தான் தெரியும் நீங்க மதிமுக கட்சி ஆரம்பிச்சு வச்சப்போ ரொம்ப வைப்ரண்டாக இருந்தார் வைகோ பின்னாடி ஒரு ஒம்பது மாவட்ட செயலாளர் போனாங்க வீரபாண்டி ஆரம்பமே போயிடுவார்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு இல்லா இருந்தது ஆனா அதற்கு பின்பு என்ன நடந்ததுன்னா தொண்ணூற்றி ஆறில் ரஜினி ஃபேக்டர் மூப்பனாறு கலைஞர் ஒன்று சேர்ந்தது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்தது அப்புறம் சோ வந்து அந்த ஒரு கூட்டணி ஏற்படுத்தது இதெல்லாம் வரும்போது மதிமுக முதல் தேர்தலே வந்து அடிபட்டுருச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட சேர்ந்து அந்த கட்சி வந்து வீழ்ந்து போச்சு ஸோ அந்த மாதிரி இந்த தேர்தலுக்கு பிறகு அமமுக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் அப்பதான் தெரியும் ஆனா அதற்கு முன்பாக அமமுக அதிமுக ஓரணியில் அணியில் இருக்குமா அல்லது ஒன்றாக இணையுமா அப்படிங்கறது எல்லாமே வந்து பிஜேபி எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வை பொறுத்து தான் இருக்கு அவங்க எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட முடியல பிஜேபி மூல நான் கேட்கறது சசிகலா விஷயத்துல ஒரு ஆப்ஷன் அவங்க வந்து சசிகலாவும் ஒரு ஃபேக்டரா பாத்துட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல சசிகலா வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் வேண்டாம் பிஜேபியோட மேலிட முடிவா இருந்தது ஆனா இன்றைய மாநில அளவுல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் இல்லாமல் இருந்தால் நிச்சயமா அதிமுக கூட்டணியோட ஓட்டு வந்து பாதிக்கும் அது தோல்வியை கொடுக்கும் ஒரு பயம் இருக்க செய்து அதோட வெளிப்பாடுதான் வந்து பல சீனியர் லீடர்ஸ் பொன் ராதகிருஷ்ணன் இலகணேசன் எச்சரிராஜா கூட பேசுறாரு சுதந்திரமாக எங்க வேண்டுமானாலும் செல்லலாம் சோ அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது என்னன்னா ஒன்றிணைந்த அண்ணாதிமுக இருந்தா நாம் வெற்றி பெற முடியும்னு மாநில அளவுல பிஜேபி நிர்வாகம் நினைக்கிறாங்க ஆனா மத்திய அளவுல பிஜேபி என்ன முடிவு எடுக்கிறது பொறுத்துதான் நம்ம பார்க்க வேண்டிய சரி இப்போ அதிமுக கூட்டணிக்குள் சீட்டு பேரங்கள் இன்னும் ஒதுக்கீடுகள் நடந்த மாதிரி தெரியலன்னு நீங்க சொல்றீங்க அதனாலதான் முக்கிய தலைவர்கள் போகாம அடுத்த கட்ட தலைவர்கள் அனுப்பியிருக்காங்கன்னு சீட்டு பேர விஷயத்தில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்லை ஒரு சுமகமா போயிடும்னு நினைக்கிறீங்களா பெரும்பாலும் சுகமா போயிடும் நினைக்கிறேன் ஏன்னா வேற வகையில காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அதாவது ராஜ்யசபா அதுக்கு அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் ஏன்னா இன்னும் சென்னை மாநகராட்சி போன்ற மாநகராட்சி தேர்தலெல்லாம் நடைபெறலை அப்போ அது மாதிரி துணைல பிஜேபியை விட அதிக சீட் வாங்கணும்னு பாமாகா நினைக்குமா இல்ல பிஜேபியை விட கம்மியாவே இருந்தால் போதும்னு நினைக்குமா செம்ம பாமாகா வந்து பிஜேபி ஒரு ஒரு சீட்டாவது கூட வாங்கதான் பாப்பாங்க ரெண்டாவது பெரிய கட்சிங்கிறது அவங்க தீர்மானிப்பாங்க தீர்மானிக்கும் தேமுதிக வந்து ஏன்னா அவங்க கடந்த முறை இருந்த அளவுக்கு இப்ப வாக்கு முப்பத்தி ஏழு நாற்பது சீட் வேணும் ஒரு சீட்டு கேட்டாங்க அப்போ வந்து விஜயகாந்த் வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருந்தாரு தலைவர் தலைவராக வந்தாரு ஒரு பிரச்சாரத்துல விஜயகாந்த் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்களே பேசுறாங்க எல்லாம் பண்ணா கூட இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும்ல அதனால அவங்களுக்கு வந்து ஒரு வேற விதமா காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் அது என்னன்னா ராஜ்யசபா எம்பி ஓ இல்லை அடுத்து ஒரு வரக்கூடிய இதில் வந்து மேயர் பதவிகள் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை ஏன்னா உள்ளாட்சித் தேர்தல் வந்து இன்னும் நிறைய ப நம்ம நகர பக உள்ளாட்சி இன்னும் நடக்காமல் இருக்கு ஸோ அந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போவாங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு இடத்துல வந்து விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் வந்துடும் இப்போ நீங்கள் டிஎம்கே கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா அவங்க நூற்றி எண்பது சீட்டு நிற்க போகிறாங்கல்லாங்க அதனால மற்ற கட்சிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு சீட்டு எட்டு சீட்டு தான் கொடுக்க போறாங்க அவங்க வேற வழி இல்லை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும்னு நினைக்கிறேன் இந்த தடவை திமுகவும் அதிமுகவும் தான் வந்து கூட்டணி பேரத்துல பலமா இருக்கிறதா தெரியுது சரி எப்போதும் கூட்டணி கட்சிகள் தான் திமுக திமுக நெருக்கடி கொடுப்பாங்க இல்ல அதுல சசிகலான்னு ஒரு ஃபேக்டர் ஒரு தீவிர அரசியலில் ஈடுபடுவான்னு சொல்லிட்டாங்க அவங்க அதிமுகவுல சேர்க்கவில்லை என்றால் அவங்க தனித்து நின்றா திமுக திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க கூட சசிகலாவை நோக்கி வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அந்த ஒரு ஆப்ஷனையும் பார்ப்பாங்கல்ல நிச்சயமா பார்ப்பாங்க நிச்சயமா வந்து அப்போ வந்து கூட்டணி கட்சிகள்ல வந்து அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்கள வந்து பொறுத்த மட்டும் சசிகலா தினகரன் அப்படிங்கிறது வந்து ஒரு மூன்றாவது வந்தால் நிச்சயமாக அது ஒரு நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வரும் என்ன காரணம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கமல் வந்து எவ்வளோ தான் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம்னாலும் அந்த மூன்று சதவீத வாக்குகள் தான் வாங்க முடிஞ்சது சரி ஆனால் தினகரனை பொறுத்த மட்டும் எந்த ஒரு செலிபிரிட்டியோ ஒரு ஃபேஸ் வேலியோ இல்லாட்டி கூட அவர் தன்னால் வாங்க முடியும்னு காமிச்சிட்டாரு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நேரு காமிச்சு எல்லாம் பண்ணி காமிச்சிட்டாங்க ஸோ அதனால் இந்த கட்சி இவர்கள் வந்து அரசியல் தெரிந்தவர்கள் எப்படி கொண்டு போவார்கள் தெரியும் அதனால இவரோட கூட்டணி சேர்ந்தால் சில எம்எல்ஏக்கள் ஜெயிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு போகக்கூடியவங்களும் இருப்பாங்க சரி மோடி தமிழகம் வந்து போன பிறகு மீண்டும் தமிழகம் கோவை வருகிறார் அடுத்து ராஜ்நாத் சிங் வராராம் நிர்மலா சீதாராமன் வராங்களாம் அடுத்தடுத்து பாஜக தலைவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டை நோக்கி வராங்க இந்த மோடி எதிர்ப்பலை வெறுப்பலைன்னு ஒன்று கடந்த காலங்களில் இருந்தது இதெல்லாம் மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் பாஜக கையில் எடுப்பதாக தான் தெரிஞ்சுட்டு இருக்குது நேற்று கூட அவ்வியார் பேசுகிறார் பாரதியார் பேசுகிறார் மோடி இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த தேர்தல் பிஜேபி வந்து பிரச்சாரம் வலுவாக இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய அமைச்சர்கள்லாம் தாண்டி கூட அதையும் தாண்டி மற்ற மாநில ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் வரலாம் இந்த மற்ற மாநில முதல்வர்களாக முதலமைச்சர்லாம் வந்து கூட பேசலாம் நிறைய ஒரு கலர்ஃபுல்லாக வருவாங்க எல்லாம் அதெல்லாம் சந்தேகமே இல்லை ஆனால் மோடி எதிர்ப்பலைங்கிறது கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் வந்து எவ்வளோ தூரம் மாறி இருக்குங்கிறது அந்த பிரச்சார நெருக்கு வரும்போது தான் தெரியும் ஏன்னா அந்த சிஏஏ சட்டம்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு பின்புதான் நடந்தது நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலப்போ அந்த காஷ்மீர் த்ரீ செவன்ட்டி மட்டும்தான் தான் இருந்தது அதற்கு பின்பு தான் முத்தலாக் சட்டம் அதற்கு பின்பு தான் சிஏஏ சட்டம் அந்த சிஏஏ சட்டத்துக்கு இப்போ நாங்கள் அது உடனடியாக அந்த விதிமுறைகளை தயார் பண்ணிட்டு இருக்கோம்னு வேற அமித்ஷா அவர்கள் பேசிட்டே இருக்காங்க குடியுரிமை சட்ட திருத்த சட்டத்தை வந்து அமல்படுத்தப்போற அந்த விதிகள் தயாராகுதுன்னு அங்கே அசாம்லயோ வந்து அது ஓட்டு வாங்கி கொடுக்கலாம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இது அந்த சட்டத்தை சொன்னீங்கன்னாவே ஒரு இருக்கிற வாக்குகளை சிறுபான்மை வாக்குகளை பாதிக்கும் ஸோ இந்த போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதை தாண்டி வந்து இப்போ பத்தாண்டு காலமாக இவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால பல்வேறு விஷயங்கள் வந்து திமுக அந்த கூட்டணிக்கு வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் நடக்கிற சம்பவங்கள் இப்போ பெட்ரோல் டீசல் வில நூறுரூவா போய்டு பெட்ரோல் நூறுரூவா போயிடுச்சு அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் இந்தி திணிக்கப்படுகிறது அப்புறம் வட மாநில தொழிலாளர்கள்லாம் வந்து நம்ம டிஎன்பிசி மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்டில் வர்றாங்கங்கிறது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினி கிளினிக் இடிஞ்சு விழுது ஒரு விழுப்புரத்தில் ஒரு டேமு தடுப்பணை இடிஞ்சு விழுது ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு பலம் கொடுக்கும் எதிர்கட்சிகளோட பிரச்சாரம் அதை எப்படி ஆளுங்கட்சி முறியடிக்கும் பிஜேபி வந்தாலும் எப்படி முறியடிப்பாங்க பார்க்கும்போது அந்த இடத்துல தான் வந்து பொது தேர்தலை வந்து நம்ம கணிக்க முடியாது இப்போ போடுற விளம்பரங்கள் இதுவரை எல்லாமே வந்து பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் நெருக்கு வட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முதல் ரெண்டு மூணு கணிப்புகள் தான் தெரியும் மக்கள் மனநிலை எந்த சரி நான் இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் பாமகவின் இடஒதுக்கீட்டு கோரிக்கை இடஒதுக்கீடு கோரிக்கை எதையான ஒரு முடிவு வந்தாதான் இந்த முறை கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொன்னார் அது என்ன நடக்க போகுது தேமுதிக வந்து நிறைய குறைகள் நிறைந்த ஆட்சின்னு பிரேமலதா நேத்து வரைக்கும் பேசுறாங்க இது ரெண்டும் இதை எப்படி பார்க்கறது நம்ம இப்போ பாமகாவை பொறுத்த மட்டும் அந்த இட ஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடுக்கு ஏதோ ஒரு அசூரன்ஸ் வாங்கியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்க வந்து இத்தனை சதவீதம் ஒரு உள் ஒதுக்கீடு தர தயாரா இருக்கிறோம் அது அடுத்த முறை ஆட்சி அமைந்தவுடன் முதல் முறையாக முதல்ல வந்து இந்த அரசாணை பிறப்பை போல் அதுக்கான சட்டம் கொண்டு திருத்தம் கொண்டுருவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு அசூரன்ஸ் வந்து அண்ணா திமுக கொடுக்கலாம் அந்த அசுரன்ஸை காரணம் காமிச்சு பிஜே பாமாகா வந்து அவங்க சீட் பங்கீட்டுக்கு வந்துருவாங்க அது அந்த சமூக மக்கள் ஏற்று எடுத்துக்கணும் இல்லை ஏன்னா இந்த முறை தீர்வு பெற்றே கொடுத்து விடுவார் ஐயா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்களே உட்காந்துருக்காங்க பட் அதெல்லாம் நம்ம சமூக மக்கள் நம்ம சொன்னாலுமே சொல்லாட்டியும் ஒரு அசூரன்ஸ் கிடைக்கல அதை தாண்டி போக முடியாது ஒவ்வொரு தேர்தலும் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் தானே ஏற்படும் அதனால அந்த மாதிரி சூழல்கள்லாம் வந்து ஒவ்வொரு சமயம் மாறத்தான் செய்யும் தேமுதிக பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரிதான் மற்ற அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் உள்ளாட்சி தேர்தலோ ராஜ்யசபா அப்படிங்கிற அடிப்படையில அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் விரும்பாதான்னு நினைக்கிறேன் ஏன்னா நாற்பத்தி ஒன்றுலாம் எல்லாம் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டேன் ஏன்னா இப்ப அவங்க தொடர்ச்சியாக வந்து எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிடுவார்த்தை கூப்பிடுங்கன்னு சொல்கிறப்ப பத்திரிகை எல்லாம் கூட கெஞ்சுறாங்கன்ற அளவுக்கு மீடியா எழுதுறப்போ கூட அவங்க தானே இருக்காங்க காரணம் என்னன்னா இந்த கூட்டணியை விட்டுட்டு போயிடக்கூடாது நம்ம கோவிச்சிட்டு போக கூடாது அவசரப்படக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறதா நான் பாக்கிறேன் அதனால இந்த கூட்டணி வந்து நீடிக்கத்தான் செய்யும் நிச்சயமா வந்து இந்த இப்படியே போனாக்கல அந்த ரெண்டு கூட்டணி தான் திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா அப்படிங்கிற அந்த நேரடி முதல் கடைசி கட்டத்துல வந்துரும் பாக்குறேன் சரி இப்ப இருக்கிற என்டிஏ கூட்டணியே பயணிக்க போகிறது அப்படின்றத உறுதியா சொல்ல முடியுமா சார் ஆமா நிச்சயமாக அது சொல்லலாம் என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணியில வந்து அந்த சீட் பங்கீட்ல ஏதாவது பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு நம்ம அதே நம்ம உறுதியா சொல்ல முடியாது பட் அந்த கூட்டணியிலயுமே இருக்கிற கட்சிகள் வந்து இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கணும் அப்படின்னா விரும்புறாங்க ரெண்டு கூட்டணிக்குமே வந்து என்னன்னா இப்ப ஏடிஎம்கே கூட்டணியில ஒரு பில பலமான கூட்டணி இருக்கு மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க திமுக கூட்டணியில இந்த கூட்டணி ஏற்கனவே வெற்றி பெற்ற கூட்டணி அதனால இதுல நீடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால நிச்சயமா கடுமையான போட்டியை ரெண்டு தான் இடையில இருக்கும் அதிமுக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி என்ன பயணிக்கும் பாதிக்கப் போகிறது எப்படி மோடியுடைய தமிழக வருகை உள்ளிட்ட பல கேள்விகளை முன்வைத்திருந்தேன் திரு ஓ பி எஸ் அன்றைக்கே விளம்பரம் கொடுத்த விஷயத்தையும் சசிகலா விஷயத்தில் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் அப்படின்றதும் அடுத்தடுத்து நாம வரக்கூடிய செய்திகளை வைத்து பேச போகிறோம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கணபதி சார் நன்றி மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்